ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிவசங்கர் அவர்களை நீங்கள் எங்களை செய்தியை பார்ப்பீர்களா இருந்தால் நல்ல ஞாபகம், தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்பது. எனவே தெரிவிப்பவர்களை வந்து வாயடைக்கும் நிகழ்ச்சிகளை சக்தி டிவியோ அல்லது நியூஸ் ஃபர்ஸ்டோ செய்வதில்லை. ஆனால் இப்ப நீங்கள் தெரிவித்தீங்கள் இந்த கருத்தை, அதை நான் உங்களை தடுக்கவில்லை, அது உங்களுடைய கருத்து. ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள். எனவே அதை நீங்கள் எங்களோட பே ஆஃப் லைனை பார்த்தீர்களா இருந்தால் தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். அந்த தெரிவிப்பவர்கள் வந்து சக்தி டிவி நியூஸ் ஆங்கர் அல்லது நியூஸ் வாசிப்பவர் அல்லது நியூஸ் ஃபர்ஸ்டில் நியூஸ் வாசிப்பவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தால், நான் சொந்த கருத்து ஒரு கிறிஸ்டியன் இதில் ஆகக்கூடாது கூறியிருந்தால் நீங்கள் கூறிய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இது தெரிவிக்கப்பட்டது புத்த பிக்குகளால், ஃப்ரீ ஸ்டார் தெரிவிக்கப்பட்டது. அப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்பதன் ஊடாகத்தான் மக்களுக்கு, இன்றைக்கு உங்களுக்கு கூட அந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன, அந்த இந்த நாட்டின் நிலைப்பாடு என்ன, இந்த நாட்டில் பௌத்த பிக்குகள் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள், ஐக்கிய தேசிய கட்சியில் என்ன வகையான தலைமைத்துவத்தை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள புத்த பிக்குகள் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஐக்கிய தேசிய கட்சியிலே, அதுவும் ஐக்கிய தேசிய கட்சியின் புத்த பிக்குகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் உட்பட பேசியிருக்கிறார். எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியிலே புத்த பிக்குகளின் சங்கங்களின் தலைவர், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அவர்கள், முன்னாள் தலைவர், முன்னாள் தலைவர் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதன் ஊடாகத்தான் இன்று உங்கள் சிவசங்கர் அவர்களை உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு கூட சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் தெரிவிக்காம இருந்திருந்தால் நீங்களும் ஜோதிச்சிருப்பீர்கள், ஆம் அந்த பலாப்பழம் நல்லா இருக்கிறது என்று வெட்ட வெட்டி தான் தெரிந்திருக்கும், உங்களுக்கு உள்ளே சூத்த இருந்தது. எனவே எங்களுடைய பே ஆஃப் லைனை நீங்க பார்க்க வேண்டும். அதில் நாங்கள் கூறுகின்ற கருத்து, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். தெரிவிப்பவர்களின் வாய்களை உங்களுக்கு தெரியும். இந்த சக்தி டிவிக்கு எதிராக, இந்த சிரசைக்கு எதிராக பல அமைச்சர்மார் கூறியதையே நாங்கள் 5 நிமிடங்கள் போட்டிருக்கின்றோம். அடிச்சதை போட்டோம், பத்த வச்சதை போட்டோம், குண்டடிச்சதை போட்டோம், அதை விட எங்கட நிறுவனத்துக்கு எதிராக பேசினதை போட்டோம், கொட்டிவாயினி என்று சொன்னதை போட்டோம், பாராளுமன்றத்தில் பேசினதை போட்டோம், தேர்தல் மேடைகள் பேசினதை போட்டோம், இல்ல சில அமைச்சர்கள் தங்களை கொலை செய்ய இருக்கிறது இந்த சக்தி டிவி என்று சொன்னதை போட்டோம், அனைத்தையும் போடுறோம். அதற்காக நீங்கள் ஒரு நாளும் கேட்கவில்லை, ஏன் சக்தி டிவி தான் புலிகள் என்று சொன்னதை ஏன் போடுகிறது என்று நீங்கள் கேட்கவில்லை. அதற்காக நாங்கள் போடாமல் இருக்கவில்லை. அவர்கள் கூறிய கருத்து அனைத்தையும் போட்டோம். அதில் ஒன்று இரண்டாவது கேள்வியும் அவரை இரண்டாவது கேள்வியும் அதே ஒன்று. வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். புதுக்கடையை சேர்ந்த ரிஸ்வான் என்று பேசுவேன். நீங்க கேட்டீங்க வந்து ஜனாதிபதி வந்து முஸ்லீம் மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஓட்ஸ் பண்றாங்க இல்லையே, இந்த பையன் பண்ண ஓட்ஸ் வந்து வீணா போச்சா? வேற விளங்கல. நாங்க போன வருஷம் வந்து முனிசிபல் எலெக்ஷன்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஓட்ஸ் பண்ணல, புதுக்கடை ஏரியா பொறுத்து வந்த இந்த பையன் மஜாஸ்தானி மௌரஸ்தரை பண்றாங்க, நாங்க ஓட்ஸ் பண்ணிடும். அப்ப முனிசிபல் ஓட்ஸ் பண்ணது வந்து எங்க ஜாதிபதி விளங்கலையா முஸ்லீம் மக்கள் ஓட்ஸ் பண்ணது உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு விளங்கல. இப்ப நாங்க ஓட் பண்ணலன்னு சொல்லல, அன்று 8 சீட் எடுத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 16 சீட் எடுத்தீங்கன்னா மக்கள் ஓட் பண்ணிக்காங்கன்னு தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த கவுன்சிலர் பிடிக்கலாம் போன காரணம் வந்து அந்த அவ்வளவு ஹோல்சேலா மக்கள் வந்து முஸ்லீம் தமிழ் மக்கள் ஓட் பண்ணல. அதான் உண்மை. பழக்கப்பட்ட ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, நான் தாறு மாறினாலும் அது மாறாத கட்சி. சில ஆட்கள்ட்ட கொள்கை ரீதியாக அவங்க வரமாட்டாங்க. அது இப்ப மத்த சிவசங்கர் கேட்ட, சிவசங்கர் கேட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்டு. சிவசங்கருக்கு தெரியணும் நான் ஏன் அன்று ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியே வந்தேன் சொல்லி. அன்று நானும் முசமில்மா இருந்தா, இல்லாட்டி காதராஜியார்மா இருந்தா வழக்கு போட்ட போற நான் வாரது இல்லையே அரசாங்கத்துக்கு. நானும் வந்து அன்று ஒர்க்கிங் கமிட்டியில ஒரு மெம்பர்ன்ற முறையில அன்று சரத் பொன்சேகாவை கொணரவானும். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. சரத் பொன்சேகா வந்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பேசின ஒரு வார்த்தை ஒரு ஆமிக்கமான இருக்கு போல. இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க இல்லை. இவங்க இந்த ஃபாரினர்ஸ், இவங்க இந்த நாட்டுக்கு வந்த டூரிஸ்ட், இவங்க வந்தாங்க இவங்க போகணும் என்ற ஒரு கருத்து அவர் ஆர்மி கமாண்டர் இவ்வளவு பண்ணினாரு. இந்த நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் தலைவரோ அதை கண்டெம் பண்ணல. ஈவன் தமிழ் பார்ட்டி லீடர்ஸ் மார், நான் தான் முத முத பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு அதை கண்டெம் பண்ணின போறோம். ரவுஃப் ஹக்கீம் அது அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா மனோ கணேசன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மனோ கணேசனும் ரவுஃப் ஹக்கீமும் பேசி சரத் பஞ்சகாரி வேலை செஞ்சாங்க. ஆனா நான் அதை ஐக்கிய தேசிய கட்சியில நான் செஞ்சேன். இன்று ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தோக்குறேன்னு தெரியும், மஹிந்த ராஜபக்சே உங்களுக்கு வெத்தையலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க சஜித்துக்கு கொடுக்க எஸ்பிக்கு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி சஜித்துக்கு கொடுக்கணும். சஜித்து கொடுக்க சொல்ல இல்லைனா எஸ்பிக்கு கொடுக்கணும், இல்லாட்டி சஜித்துக்கு கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும்
பார்ட்டிக்குள்ள கொடுங்க, வெளியால ஃபாரினர்ஸ் நீங்க கொண்டாட வேணும். நான் அவரை சின்ன ஃபாரினர் தான். நீங்க வெளியே இருக்கிற ஆர்மி கமாண்டர் ஆர்மில இருந்து யுத்தம் வென்றதுக்காக வேண்டிய ஒரு குவாலிபிகேஷன் இல்ல. இவர் இந்த யூஎன்பிக்குள்ள வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆகும். இப்ப அன்று ராமணி திசானக்கு வரப்போல இந்த பிரச்சனை தான் இன்றைக்கும். அதாவது ரணில் விக்ரமசிங்க பயந்தாரு, கட்சிக்குள்ள ஒருத்தன் கேண்டிடேட் வந்தாண்டு கட்சியில தலைமைத்துவம் எடுப்பான். அதனாலதான் அவர் அப்போஸ் பண்ணது அந்த யூஎன்பில இருந்து ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் விளங்கல. அப்ப நான் விளங்கி அதை பேசினேன். பேசி நான் வெளியே வந்ததோட வெளியே வர அந்த ஓட்டிங் நடக்கும் போதே பெரிய த்ரெட் எல்லாம் எங்களுக்கு பண்ணினாங்க. ஜாமினி ஜெய விக்ரம் பெர்ரானே கூப்பிட்டு வான் பண்ணாரு, நீங்க இந்த கட்சிக்குள்ள வந்து உங்களுக்கு அப்படி செய்யலாம், நீங்க ஜேஆர் ஜெயவர்தனோட பிரசிடென்சியில இருந்து சரத் இந்த ரணில் விக்ரமசிங்கோட பிரசிடென்சி மட்டும் யுனானிமஸ் சாய்ஸ், இதை நீங்க மாத்தியா பாக்குறீங்க? எனக்கு சரத்துல மாத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன் இன்று தமிழ் முஸ்லீம் மக்களுக்காக நான் எடுத்த ஒரு தீர்மானம். ஆனா அதே எலெக்ஷன் எங்களோட லேடிஸா கூட ஆம்பளை இருந்தாலும் கலம்ப சென்ட்ரல்ல சரத் போஞ்சுக்கா களத்துல வச்சுக்கோ தான் கொண்டு போனாங்க. இவங்க ஓட் பண்ணே ரோங் அன்று அப்படி பேசின ஒரு ஆளுக்கு. ஆனா அது விலங்கல்ல, ஏன்னா அவளுக்கு கட்சி முக்கியமா இருந்துச்சு. சில ஆட்கள் அப்படிதானே, அந்த கட்சியில என்னத்தை எங்களுக்கு தமிழ் பேசி மக்களுக்கு பேசினாலும் நாங்க வாக்களிப்போம் அவருக்கு தான் ஒரு எடமன்சி இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் பத்தி வாக்களித்தாங்க. ஆனா இலங்கையில் இருக்கிற மக்கள் சரியான தீர்ப்புன்னு கொடுத்து சரத் போஞ்சுக்கா வர விடாம பண்ணினாங்க. பெரியோர் மெஜாரிட்டி கொழும்புல, ஏன்னா கொழும்பு சென்ட்ரல்ல பெரியோர் மெஜாரிட்டி கிடைச்சி, ஆனா சரத் போஞ்சுக்கா வர கிடைக்கல. கடவுள் தான் தமிழ் முஸ்லீம் மக்களை அன்றையை காப்பாத்தினு சொல்லணும். அன்றைக்கு சரத் போஞ்சுக்கா மட்டும் வந்திருந்தா இந்த நாட்டு சின்ன பின்னமா பேத்து எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ சரி பண்ணி கொண்டு இருக்கிற நிலைமையில ஈந்திக்க மாட்டோம். இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் அவரு டிவியில காட்டினா வெறியோடு தான் வராரு. மறந்தெடுக்க வந்தாலும் வெறியோடு தான் வராரு, வெறியோடு தான் பேசுறாரு. அவனை கொள்வோன் இவனை கொள்வோன் இதான் பேச்சு. நல்ல ஒரு சப்ஜெக்ட் டெலிவர் பண்றதுல ஒரு நாளும் இந்த நாளும் கோபத்தோடு தான் வாழ்றாரு. ஆனா நீங்கள் நினைக்கவில்லையா அவர் தேர்தலின் போது ராவ் ஃபக்கீம் மனோ கணேசன் சம்பந்தன் சம்பந்தன் போன்றவர்கள் ஆதரவளித்த பின்பு அவர்களிட மாற்றம் ஏற்பட்டிருக்க? என்னைய பொறுத்தளவுல இந்த ஆர்மி மென்டாலிட்டியில இருந்து ஒரு ஆள் மாறுறா மிச்சம் கஷ்டமான ஒரு விடயம். ஏன்னு கேட்டால் அவர் வெத்தத்தே பார்த்த ஒரு ஆர்மி கமாண்டர். அவர் ஃபீல்ட்ல இருந்து கொலை செஞ்சவர், ஃபீல்ட்ல இருந்து பேட்டில் ஃபிரண்ட்ல இருந்து வேலை செஞ்சவர். ஆனா இவர்கிட்ட ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்க. அப்ப அன்று நான் எடுத்த தீர்மானம் தமிழ் பேசும் மக்களுக்கு இவர் இப்படி ஒரு பேச்சு பேசினான்றதை யூஎன்பியில் அப்போஸ் பண்ணிட்டு நான் வெளியே வந்து நான் வீட்டுக்கு வரேன், வீட்டில் ஒரு லெட்டர் ஏகி ஐ டோன்ட் நீட் யுவர் சர்வீசஸ் எனிமோ. ஸோ அப்படி ஒரு கட்சிக்குள்ள நான் நிற்க வேணுமா? அதுதான் கரு ஜெயசூரிய கூட்டணும்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க இல்லை ஆ டைம்ல ரோசிப்போம். ஆனா இப்ப இல்லை. இந்த இன்னொரு தொலைபேசியில் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ பேசுங்க. நான் மருதான இருந்து அலி பேசுறேன். நான் அசாத் அலியாவில் ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களுக்கு ஓட் பண்ணவென்றால் கடந்த தேர்தலுக்கு முன்னால் இதே மின்னல் நிகழ்ச்சியில் அவர் கூறியிருந்தார் மருதானை கரியா முஸ்லீம் மகளிர் பாடசாலை வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அது பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த வேலையும் நடந்ததாக தெரியவில்லை. காணி கொடுத்தாச்சு காணியை பத்தி தான் சொன்னீங்க. அதையும் கெட்டுவோம். நன்றி நன்றி உங்களுடைய கேள்விக்கு. இந்த வகையிலே முஜிபுர் ரஹ்மான் அவர்களை தற்பொழுது வாத பிரதிவாதங்கள் பாருங்கள், அசாத் சிலைக்கு வாக்களித்த மக்களும் பார்க்க கேள்வி கேட்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உண்மையில் இந்த வகையிலே தற்பொழுது நீங்கள் கூறிய கருத்து அதாவது முஸ்லீம் மக்களின் வாக்கு எங்கு சென்றிருக்கின்றது. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் தொடர்ந்து 4 ஆசனங்களை தக்க வைத்துக் கொண்டது. அது தற்பொழுது தலைமை வேட்பாளராக முன்னாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட அதாவது மகேஸ்வரன் அவர்களின் மகேஸ்வரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்பு மகேஸ்வரன் அவர்களை அராஜக முறையிலே அவரை சுட்டுக் கொன்ற பின்பு தீய சக்திகள் சுட்டுக் கொண்டதன் பின்பு அதன் நிரப்புவதற்காக ரஜாப்டின் அவர்கள் வந்தார். ஆனால் அவரை இறக்கியும் அவர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றது ஆளுங்கட்சி பெற்றுக்கொண்ட
போன முறை எடுத்ததன்பாக முஸ்லீம் உறுப்பினர்களை கூடுதலாக எடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி என்று, அதை விட ஐக்கிய கட்சியும் எடுத்திருக்கு. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் நான்கிலிருந்து ரெண்டாகி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அசாசாலி அவர் கூறினாரு இந்த அதிபதி இந்த புரியாணி பேச்சில இருந்து. நான் நினைக்கிறேன் இப்ப இந்த புரியாணி முஸ்லீம்களுக்கு புரியாணி கொடுக்கறது, முஸ்லீம்கள் எங்களுக்கு புரியாணி தாரது வாக்கு தாரது இல்லை என்று. ஆனாலும் தேர்தல் காலத்துல அர்லேகா மந்திரையிலேயும் புரியாணி தான் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தது ஜனாதிபதி அவர்களும். வாக்கு மக்கள் கொடுக்கவில்லை. இப்ப இந்த பயணம் ஜனாதிபதி தான் புரியாணி கொடுத்தாரு, மக்கள் வாக்கு கொடுக்கல. இப்ப ஜனாதிபதி கூட மக்கள் வாக்கு தாரையில மக்கள் எங்களுக்கு புரியாணி தான் தாரு என்று. இப்ப இந்த இந்த இதுல இதுல ஆரம்பம் என்னென்றால் நாங்கள் கூற வேறும். நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் ஆரம்பம் ஆகப்போக்குள்ளே டலஸ் சலா பெரும் அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல கூறினாரு, நாங்க இதுக்கு போறோம் இந்த கொழும்புல இந்த புரியாணி அரசியலே இல்லாமாக்குவோம் என்று அப்படிதான் ஆரம்பித்தார்கள். அப்ப புரியாணி என்று சொல்றது முஸ்லீம்கள ஒரு கலாச்சாரத்துல முஸ்லீம்கள்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஒரு சாப்பாடு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் மக்களோட வாரி இது உண்டு. நீ அது பொதுவா முஸ்லீம் மக்களை கூறித்தான் அந்த பேச்சே வந்ததும். இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப இதுவும் ஒரு இனவாத ஒரு பேச்சா தான் நான் காண்றேன். ஏனென்றால் இப்ப இப்ப அதாசாரி அவர் கூறினது போல ஏன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறது இல்லை கொழும்புல, ஏன் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களிக்கிறது இல்லை என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப மக்கள் இது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கோட்டை தான் கொழும்பு, அது உண்மை. ஆனாலும் இதே போல பல இடங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இருந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் கண்டியில கண்டி மாநகர சபை பீருவல அதே போல நுவரேலி பல பகுதிகள் இருந்து. ஆனாலும் கொழும்புல ஏன் அரசாங்கத்துக்கு வெல்ல முடியாது? ஏனென்றால் அரசாங்கம் இந்த யுத்தம் யுத்தத்துக்கு யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு இந்த கொழும்புல இருந்து மக்களை அந்த வெளியேற்றக்கூடிய திட்டம் பொதுவா கொழும்புல கூடுதலா இருக்கிற தமிழ் முஸ்லீம் மக்களை கொழும்புல இருந்து வெளியேற்றி பல அவிசாவேல கழுத்தர கம்பகா போல சிங்கள மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கு இவர்களை அனுப்பக்கூடிய அந்த திட்டங்கள் அரசாங்கம் அமுல்படுத்தக்கூடிய நிலைமை முன் வந்தது. அதனால கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பயம் வந்தது. இந்த அரசாங்கம் மாநகர சபையை கைப்பற்றினால் எங்களை இருந்து கொழும்புல இருந்து வெளியேற்றுவார்கள். அதே போல பல அரசியல் காரணங்கள் இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு அரசாங்கம் தொடர்ந்து இந்த நாட்டிலிருக்க சிறுபான் மக்களுக்கு எடுக்கிற பல முடிவுகள் இருக்குது. எங்களுக்கு தெரியும் இந்த எங்கட ஹஜ் பெருநாள் வந்த குர்பான் விஷயங்கள், அண்மைய காலத்தில் மோவின் சில்வா நடந்து கொண்ட பல விஷயங்கள், அதே போல அன்பாதபுரையில நடந்த விஷயங்கள், நீ அதே போல இந்த நாட்டில் பல பகுதிகளில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் அரசியல் ரீதியாக நடந்த விஷயங்களுக்கு எதிராக தான் மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை. அப்படி இல்லாம விட்டால் நாங்க ஐக்கிய தேசிய கட்சி என்று மட்டும் அல்ல, ஒரு அரசியல் காரணம் இருக்கணுமே, ஏன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிறது என்று. அப்ப ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிற காரணம் அரசியல் ரீதியா காரணம் தான், அரசாங்கம் தொடர்ந்து இந்த நாட்டுல இனவாதத்தை உருவாக்கக்கூடிய செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப அதசாலி அவர் கூறினார்கள் அவரு ஹரத் பொன்சேகா எதிராகத்தான் அவர் போனேன் என்று. ஆனாலும் அவர் சரி சரத் பொன்சேகா அவர்கிட்ட எடுத்த முடிவு சரி, ஆனாலும் அவர் பெய்து சேர்ந்தது யாரோட? அவர் பெய்து சேர்ந்ததும் சரத் பொன்சேகா போல ஆட்களோட தான். அவர்களும் இந்த நாட்டில் சிறுபான் மக்களை மதிக்கிறது இல்லை, சிறுபான் மக்கள் பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கறது இல்லை. இப்ப இன்று எனக்கிட்ட இருக்குது, நான் இந்த விஷயத்தை செல்ல வந்தேன், பொத்துவில்லை பொத்து. இப்ப இன்றைக்கு யுத்தம் முடிந்து 2009 யுத்தம் முடிந்தது, ஆனாலும் இன்னும் கேம்பஸ்ல வரீங்க இல்ல இல்ல, இன்னும் வந்து வடக்கு கிழக்குல இராணுவ நிர்வாகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்றைக்கு பொத்துவில்ல முஸ்லீம்கள் பரம்பராவா அவர்கள இருந்த காணிகள்ல அவர்கள் தொழில் வாய்ப்பு செஞ்ச அந்த காணிகள் இல்ல வயல் நடத்தின காணிகள் இன்றைக்கு அந்த காணிகளுக்கு அவர்கள் வேலைக்கு போனா ஆமியால வந்து கொண்டு பெர்மிட் கேட்கிறாங்க. இந்த காணிகள் நகர்களுக்கு நீங்கள் வந்து விவசாயம் செய்யறாண்ட பெர்மிட் இருக்க வேணும் என்று. இன்றைக்கு பொத்துவில்ல அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப மக்களுக்கு அந்த காணிகளுக்கு பெய்து கொள்ள இயலாது. அதே போல வெளி பகுதிகளில் இருந்து மக்களை கொண்டாந்து குடியமர்த்துறாங்க அந்த பிரதேசத்துல. ஆனா முஜிபுர் ரஹ்மான் நீங்கள் இதே கொழும்பில் இருந்து பேசுகின்றீர்கள், ஆனால் அதாவது ஐக்கிய வந்து முஸ்லீம் காங்கிரஸ் இது நீங்க சொல்ல பொத்துவில் வந்து அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தது முஸ்லீம் காங்கிரஸின் பிறப்பிடம் வளப்பிடம் எல்லாமே எல்லாமே அங்கு. ஆனால் அதில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களோ முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்த ஏனைய பிரதிநிதிகள் இதை பற்றி பேசியதாக பாராளுமன்றத்திலேயோ
அல்லது நீங்கள் கூறிய இடங்களிலோ பேசியதாக காணவில்லை. அதுதான் விஷயம். இப்ப 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 அதுதான் விஷயம். இப்ப நான் இப்ப நான் இப்ப முஸ்லீம் காங்கிரஸ் இந்த அரசாங்கத்தோடு இணைந்தது முஸ்லீம் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் தானே. அதுதான் அவங்களோட கோரிக்கை. முஸ்லீம் மக்களுக்கு நாங்க சலுகைகள் வழங்க வேணும், முஸ்லீம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்க வேணும். இப்ப அரசாங்கத்தோட முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து என்று முஸ்லீம் மக்களுக்கு எடுத்த சலுகை என்ன? அவர் யாருக்கு சலுகை கிடைக்குது? யாருக்கு? அமைச்சர்மார்களுக்கு சலுகை கிடைக்குது. இப்ப ரவுஃப் ஹக்கீமுக்கு பேக்கப் வெஹிக்கல் கிடைக்குது, செக்ரட்டரி கிடைக்குது, அவரது குடும்பத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குது, அது கிடைக்குது. அதே போல அத்தாவுல்லாக்கு அவருக்கு அவருக்கு சலுகை கிடைக்குது. மக்களுக்கு கிடைத்த சலுகை என்ன? அவர் முஸ்லீம் காங்கிரஸ் அத்தாவுல்லா அவரும் அரசாங்கத்தோட இணைந்து தான் இருக்கிறார். அவருடைய ஒரு ஓல்ட் சிலோன் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு கட்சி ஒன்று இருக்குது. அவருக்கும் இப்ப ரிஷாத் பத்ருதீன் இருக்கிறார் அரசாங்கத்தோட. இப்ப வடகிழக்குல இருக்கிற எல்லா முஸ்லீம் பிரதிநிதிகளும் அரசாங்கத்தோட தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யாரும் நினைத்துக் கொள்ளல. இப்ப கல்முனையில சுனாமியால சவுதி அரசாங்கத்தால கொடுத்த 500 வீடுகள் இன்னும் இந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்கள்ல கல்முனையில இருக்கிற மக்கள் மட்டும்தான் இன்னும் அகதி முகாம்ல இருக்கிறாங்க. வேற ஒரு பகுதியிலேயும் மக்கள் அகதி முகாம்ல இல்ல. அவர்களுக்கெல்லாம் வீடுகள் கிடைத்து இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு வழங்கின அந்த 500 வீடுகள் இன்னும் வழங்கிக் கொள்ளல. இன்னொரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். 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 முஜிபுர் ரஹ்மான் ஒரு கேள்வி கேட்கணும். அன்வர் பேசுறேன். முஜிபுர் ரஹ்மான் இப்ப சொன்னாரு அசாத் தொடர்ந்து இருந்திருந்தா இன்றைக்கு மேயரா குடுத்திருப்பாங்கன்னு சொன்னாரு. யுஎன்பில இருந்திருந்தார், தொடர்ந்து யுஎன்பில இருந்திருந்தா இன்றைக்கு அவர் தான் மேயரா இருந்திருப்பாரு. அப்ப தொடர்ந்து மௌருஃப் இருந்தாரு தானே, கடைசி நேரம் வரைக்கும் இருந்தாரு தானே. ஏன் அப்ப அவருக்கு குடுக்கல? அவரும் அதுக்குள்ள அதே அசாத்தாஜியமா தகுதி உள்ள ஒருத்தர் தான். அதை விட கொஞ்சம் கூடன்னு சொல்லலாம். என்ன எம்பியாவும் இருந்திருக்கிறார் அவரு. அப்பயே உங்களோட யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி மௌருஃபுக்கு எம்பி அந்த மேயர் போஸ்ட் கொடுக்க மறுத்தது. இப்ப இவர் சொல்றாரு ஐக்கிய தேசிய கட்சியில தொடர்ந்து அசாத்தாஜி இருந்திருந்தா மேயரா இங்கே கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுல இருந்து எது உண்மை வழங்குது இல்ல? அவருக்கு மௌருஃபு கொடுத்திருக்கலாம் தானே. நான் ஏன் சொன்னேன்டா, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த நாங்க 2009 ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போக்கல, அப்ப நான் ஒரு கேண்டிடேட்டா வரப்போக்கல, அசாத் சாலி அவர்களுக்கு கட்சியால சொன்னாங்க போல உங்களுக்கு மேயர் கேண்டிடேட் தாரு என்று லெட்டர் கொடுத்தாங்க. லெட்டர் வந்து கொடுத்தாங்க. நான் எனக்கு அதோட தான் அவங்களுடைய ஒர்க்கிங் கமிட்டிக்கும் அட்டைன் பண்ணுங்க. இனி அதை வச்சுதான் நானும் சொன்னது, இவர் தொடர்ந்து இருந்திருந்தாரா இவருக்கு மேயர் சீட்டை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அரசியல் எங்களுக்கு செல்லையில நாளைக்கு என்ன நடக்கும்? இல்ல இப்ப ராம் இருக்காரு தானே, அவரு பெருசா வீட்டை போனீங்க ஹோல்ல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. ரணில் விக்ரமசிங்க சைன் வச்சு அவர் தான் மேயர் கேண்டிடேட். அவரை தான் ஃப்ரேம் பண்ணி ஒரு நாளும் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு அதான். இந்த வயல நீங்க விஷயம் அந்த பொத்துவில்ல பிரச்சனையை பத்தி பேசி இப்ப நான் சொல்ல வந்தேன். இப்ப கல்முனையில் அந்த வீடுகள் எல்லாம் இன்னும் மூடிதான் இருக்குது. அந்த வீடுகள் யாருக்கும் வழங்க இல்ல. இப்ப சவுதி அரசாங்கத்தால 2005 கெட்டி கொடுத்த வீடுகள். அப்ப அப்ப இன்னும் முஸ்லீம் காங்கிரஸ் அரசாங்கத்தோடு இணைந்தும் இந்த வீடுகளை இன்னும் எடுத்து கொடுக்கல நிலைமையில இருக்கிறார்கள். அது அவருக்கு அவருக்கும் தெரியும். பெரிய அஷ்ரப் அவர்கள் தான் இல்ல ஈடுபாடு பட்டு அந்த வீடுகள் கொடுக்கிற ஒரு நிலைமை வர்ற இடத்துல தான் கோர்ட்ல பேத்து சரத்தன் சில்வா இருக்கிற நேரம் கோர்ட்ல இன்ஜாங்ஷன் ஒன்று எடுத்தாங்க. இளவுரிமையால இந்த வீடுகள் கொடுக்க கூடாது, இந்த வீடுகள் மற்ற சமுதாயத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி. பட் சவுதி அரசாங்கத்தில் கட்டி கொடுத்தே வந்து சுனாமியால் எஃபெக்ட் பண்ணப்பட்ட முஸ்லீம்களுக்கு. இப்ப இந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்ப நாங்களும் பேசுறோம், எல்லாரும் தான் பேசுறோம். ஆனா இதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு தீர்வு வரல. பேரில் அவர்கள் ஒரு வீடமைப்புத்துறை அமைச்சர். அதை விட உங்களுக்கு தெரியும், சமாதான பேச்சு காலத்திலே ஜேவிபி ஹெலோ உமையின் மேடைகளை அலங்கரித்த ஒரு பேச்சாளர். அவ்வாறு கூட இது முடியாது போச்சு. நீ அவருக்கு அந்த நேரத்தில் ஒருத்தரும் சப்போர்ட்டுக்கும் இருக்க இல்லை. கேபினட்ல இருந்தா முஸ்லீம் காங்கிரஸ் வேற ஏதாவது இருந்தாங்க. அதனால அது எல்லாமே இன்றைக்கு அரசியல் வாசிக்க வேண்டி ஒருத்தர் பேசுறாங்க. சொல்ல வந்த என்னண்டா, அதுல இருக்கிற பாயிண்ட் என்னண்டா, இப்ப 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 ஃபேரியல் அஷ்ரஃபும் அதே கேபினட்ல இருந்தாங்க. அவர் அமைச்சர். அமைச்சர் அப்ப சம்பிக்கிறான அவர்கள் தான் உயர்மன்ற நீதிமன்றத்துக்கு சென்று இதுக்கு வழக்கு தாக்கல் செஞ்சது. அப்ப உண்மையா ஜனாதிபதிக்கு ஒரு தேவை ஒன்னு இருந்தாண்டா, ஜனாதிபதிக்கு இருந்து இந்த 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 பிரச்சனை கேபினெட்லயே தீர்த்து கொள்றதுக்கு. அவங்க கேபினெட்ல பேசினாங்களா ஃபேரியல் அஷ்ரஃப்? அதுதான் இப்ப இப்ப ஃபேரியல் அஷ்ரஃப் கேபினெட்ல பேசினாதான் எனக்கு தெரியும். அவங்க அந்த அம்பார மாவட்டத்துல பொத்து வீழாக்கப்பட்ட ஓட்டுல வந்து வாக்காளர் வந்து அப்ப அந்த டைம்ல கேபினெட்ல அத்தாவுல்லா அவர்களும் இருந்தாரு. அத்தாவுல்லா மினிஸ்டர், அப்ப சம்பிக்கிறானவர்களும் மினிஸ்டர். அப்ப இதெல்லாம் ஒரு கேபினெட்ல இருக்கிற ஆட்கள் தான்
கோர்ட்ஸுக்கும் போனதும் பிரச்சனை உருவாகப்பட்டது. அதான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா, இப்ப ஜனாதிபதி அவர்களுக்கு இருந்து இந்த பிரச்சனையை ஒரே கேபினெட்ல வச்சு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவருக்கு அவருக்கு கூட இருந்து தம்பிக்கிறானவைக்கு அந்த அந்த கேஸை விட்ரோ பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு கேபினெட்ல இருந்து தீர்த்து கொள்ளலும். ஆனால் அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கவில்லை. அப்ப அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு சுனாமியால பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் வீடுகள் கிடைச்சி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த எத்தனை ஆர்டர் நாங்க உசகையால போய் செஞ்சிருக்கோம். இதை செய்யலாம், செய்யலாம் இல்ல அப்படி யாராவது முஸ்லிம்கள காணில வெல்லாம பண்ணி கொண்டிருக்கிற போலீசாலையோ ஆமியால போய் நிப்பாட்டுவான் பெர்மிட்டுவான் அப்படி கேஸ் இருந்தா எங்களுக்கு கொண்டா நாங்க அதை செஞ்சு கொடுத்துருவோம். தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை. நாங்க எந்த நாங்க பொசிஷன் இல்லாமே செஞ்சோம், இந்த பொசிஷன் இருந்தாலும் நாங்க செய்வோம். நாங்க இதுக்காக வேண்டி அரசாங்கத்தோட ஒட்டி கொண்டு தான் இருக்க வேண்டிய இல்ல. அரசாங்கத்தோட ஃபைட் பண்றதுக்கு நாங்க ரெடி. எங்கட உரிமைகள் இப்ப அங்க என்றும் நீங்க பேசுறது தமிழ் பேசும் மக்களுக்காக நீங்க பேசுறீங்க தானே. அது மாதிரி நீங்க குறவு கொடுக்குறீங்க, அது மாதிரி நாங்க எனக்கு யூஎன்பில இருந்து இதுக்கு குரல் கொடுத்ததுக்காக என்ன வெளியே போட்டா, இதே குரல் கொடுத்து என்னையா ஸ்ரீரங்க சுதந்திர கட்சியிலையும் வெளியே போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சமுதாயம் என்று வர நேரத்தில் அதுதான் முக்கியம். அதனால இந்த பொத்துவில்ல உண்மையான முஜிபுர் ரஹ்மான் சொல்ற எனக்கு தாங்க உண்மையான இன்னொன்று தான். ஈஸ்ட்ல இப்ப ஒரு ஆர்மி செக் பாயிண்ட் ஒன்று கொண்டு போட போற பிரச்சனை தான் வந்துருச்சு. அது முஸ்லீம் ஏரியால எல்டிடியோட பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே இல்லாத ஒரு செக் பாயிண்ட் இப்ப கொண்டு போட போறாங்க. சரியா? அதை கூட நாங்க நேத்து பெரிய டிமான்ஸ்ட்ரேஷன் நடந்து ஒரு நியூஸ்ல காட்டு, நாங்க பெரிய டிமான்ஸ்ட்ரேஷன் நடந்து அதை கூட நாங்க நாளைக்கு நாளே பேசுதான் இருக்கிறோம். எனக்குதா எல்டிடியோட பிரச்சனை இருக்கிற காலத்துல தான் செக் பாயிண்ட் தேவை. அப்ப அப்படி ஒரு ஆமி ஆமி பாயிண்ட் உண்டு. அந்த ஆமி பாயிண்ட் இப்ப என்னதுக்கு? இப்ப பிரச்சனை இல்லையே. அப்ப இப்ப மக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு இந்த செக் பாயிண்ட் போடுவானுன்றது அதே பிரச்சனை தான். ரங்க இப்ப மீண்டும் அந்த புத்தளத்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப புத்தளத்துல அன்றைய காலத்துல இப்ப ஒரு கிரீஸ் யக்காட பிரச்சனை வந்த டைம்ல ஒரு போலீஸ்காரனை மக்கள் போட்டு கொண்டது. இப்ப அந்த பிரச்சனைக்கு அந்த கொண்ட ஆட்களை கைது செஞ்சு முடிஞ்சு. ஆனாலும் போலீஸ் தொடர்ந்து அந்த ஏரியாலே இருக்கிற இளைஞர்களை கைது செய்யறாங்க, செக்கிங் நடக்குது. எனக்கு கேள்விப்பட்டுச்சு அந்த சேர்மன் பாய்ஸ் அவர்களோட வீடுகளையும் அவர் செக் பண்ணிருக்கிறார்கள். அவர்கிட்ட வேலை செய்யற ஆட்கள் கட்சி உறுப்பினர்களோட வீடுகளை போய் செக் பண்ணிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப இது ஒரு வேறொரு சைடு நான் கண்ணா இன்றைக்கு ஒரு சிங்கள பேப்பர்ல இருக்குது, இது ஜிஹாட் இருக்குது மாதிரி ஒரு ஹெட்லைன் ரந்தி வேணும் ஒரு பேப்பர்ல இன்றைக்கு போட்டிருக்கிறாங்க. ஹெட்லைன் உண்டு விமல் வீரவன்ஸ் அவர்களோட பேப்பர். அப்ப அந்த பேப்பர்ல இன்றைக்கு ஹெட்லைன் ஒன்று போட்டு இருக்கிறாங்க, புத்தகத்துல ஆயுதம் கண்டுபிடிச்சோம், இப்படி ஜிஹாட் இருக்குது, இதுக்கு பாய்ஸ் அவர்கள் தான் உதவி செய்யறேன். இதெல்லாம் போய் நியூஸ். ஆனா பாய்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த செய்தி இன்டர்நெட் அல்ல. நாங்க 1987 இருந்து லொரியில வந்த அஸ்டப் அவர்கள் ஒரு நாள் ஓப்பனாக அந்நேரம் டிஃபெண்ட் பண்ண. ஆனா அந்த அப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி பல சகோதர மொழி பத்திரிகைகளே ஒரு பேஜ் ஃபுல்லா ஆர்டிகல் அடிக்கடி பேத்தி இளைஞர்களை கைது செய்யறாங்க. எனக்கு இருக்கிற கேள்வியுமே அதுதான். அரசாங்கத்தோடு இணைந்தும் அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்திருந்தும் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப உண்மையா இந்த இந்த பொத்துவில் விஷயம் கூட எனக்கு சென்னது. நான் இன்றைக்கு மின்னல் புரோகிராமுக்கு வரனால முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்கிற மாநகர உறுப்பினர் உண்டு, அவரு தான் எனக்கு இந்த விஷயத்தை சென்னது. இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இது நாங்க எங்க கட்சியின் தலைவருக்கும் நாங்க இது செல்லிருக்கிறோம். ஆனாலும் இது நிக்கிற மாதிரி இல்ல. நீங்க இதை மின்னல் விஷயத்துல நீங்க இந்த விஷயத்தை கயங்க வேண்டு. என்னன்னா இப்ப எங்களுக்கு மக்களுக்கு போய்த்து அங்க விவசாயம் செஞ்சு கொள்ள நிலைமை வருது. போனா ஆமியால போலீஸால வந்து கொண்டு பெர்மிட் கேட்கிறாங்க. இந்த ஆமி போலீஸ் யாரு பெர்மிட் கேட்கறதுக்கு? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு சிவில் நிர்வாகம் இருக்கு. கேட்கவே இல்லாம ஆரம்பத்தில் கூட பொத்துவிலே ஏற்கனவே பூர்வீகமா இருந்த முஸ்லீம்கள் ஆரம்ப காலகட்டத்திலே ரவுப் ஹக்கீம் அவர்கள் எதிர் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பு கூட பூர்வீகமா இருந்த முஸ்லீம் மக்களிடம் அவர்களிடம் உறுதிகள் கேட்கப்பட்டு அந்த மக்கள் கிளந்தெழுந்து கொலைகள் கூட நடந்தன. அதாவது விறகு வெட்ட போனவர்கள் இந்த போர்வையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த முஸ்லீம் இளைஞர்கள் உண்மையில் அங்கு விறகு வெட்ட போகவில்லை. அவர்கள் 200 வருடங்களுக்கு மேலாக அந்த பொத்துவிலே குடியிருந்தவர்கள். அதை நான் பல முறை 11 பேர் அப்ப 11 பேருக்கு மேல் அதுல எனக்கு தான் பிரஸ் கான்பரன்ஸ்ல நான் தான் அந்த நிமால் லியூகே தான் டிஐஜி. அவரு அதுக்கு நான் கொடுத்த பிரஸ் கான்பரன்ஸுக்கு அவர் ரிப்ளை பண்ணல. நிமால் டியூக்கு ரிப்ளை பண்ண என்ன தெரியுமா? யூஎன்பியா, நீங்க உங்களுக்கு முனிசிபலுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவீங்களா கட்சி? இதுதான் ரிப்ளை.
பேப்பர்ல அவர் கொடுத்த ரிப்ளை நான் அக்யூஸ் பண்ண பதினோரு எஸ்டிஎஃப்ஆளால் தான் எங்கட முஸ்லீம்களை கொல்லப்பட்டேன்னு சொல்ல சொன்னதுக்கு நிமால் யூகேக்கு ரிப்ளை பண்றதுக்கு இல்லாம நிமால் யூகே ரிப்ளை பண்றது என்னன்னு சொல்லலாம். உங்களுக்கு யூஎன்பி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட தெரியா, இதான் ரிப்ளை. இது ஒரு நாங்க ஒரு அக்யூசேஷன் பண்றோம், அந்த அக்யூசேஷன் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. இல்ல நாங்க செய்யல, நாங்க அன்றைக்கு போட்டோ எடுத்து கொடுத்தோம், போலீஸ் பூத்ஸ் இருந்துச்சு, ஆர்மி பூத்ஸ் இருந்தது, அது இது எல்லா டாக்குமெண்ட்ஸ் நாங்க கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு அங்கா குறைஞ்ச ஒரு ஆறு மாசத்துக்கு எஸ்டிஎஃப்ஆல சிஐடியால வந்தேனே கொண்டு போனேன், கொண்டு போயது கொண்டு போய் இன்குவாரி 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 இதுதான் நடந்தே இல்லாம இன்ன வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் இல்லை. இங்க இதுதான் நடக்குது. எனக்கு இன்னைக்கு எது நடந்தாலும் அதை மறைக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. பட் நாங்க எங்களுக்கு எங்களுக்கு கட்சிக்கு பார்க்க சமுதாயம் முக்கியம், கட்சி வர வேண்டு நாங்க நாளைக்கு சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், நாங்க முன்னுக்கு அது எந்த கட்சியா இருக்கிறோம். நான் எந்த நாளும் அந்த உங்களுக்கு தெரியும், நான் நீங்க தொடர்ந்து பேசுங்க, நான் நீங்க ரவிராஜ், நான் நீங்க மகேஸ்வரன், நாங்க பேசணும் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்று சேரணும். தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்று சேர்ந்தா இந்த நாட்டில் நிச்சயம் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். இப்ப நாங்க ஈஸ்டே நார்த்தம் ஈஸ்டே எடுத்துக்கொண்டா தமிழ் முஸ்லீம் மக்கள் மெஜாரிட்டி, நாங்க ஏன் ஒத்துமை ஆகிறோம் இன்றைக்கு அந்த அந்த பிரச்சனை தான். இதுக்காக என்ன சம்பந்தம் ஐயாவ கண்டன், நான் சுரேஷ் பிரேமச்சந்திர எல்லாத்துக்கும் சொல்லிக்கோங்க, அன்றைக்கு ரவிராஜ் போன போறோம் அதை பத்தி பேசுறதுக்கு அந்த கட்சியில ஒத்துமை இல்லை. தாரோட பேர் காய்ச்சி சொன்னாலும் அது இன்ட்ரெஸ்ட் செய்யறதுக்கு இல்லை. ஆனா நாங்க கொழும்புல சரி இந்த தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒரு உரிமையைக்கு ஆவேண்டி நாங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணி நாங்க அதை கொஞ்சம் பேசி அது உங்களோட மின்னல் மின்னல் ப்ரோக்ராம் சக்தியால் சக்தியால நான் நீங்க எத்தனை தடவை ரவிராஜ் மகேஸ்வரன் கூட நாங்க பேசுவோம். இதை நாங்க எங்க எங்க சார் ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி இதை கொண்டு போகணும். இனிவரும் தொடர்ந்து மின்னலில் அதற்கான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுப்போம். ஏற்கனவே பலமுறை மின்னல் பேசுவோம். இதற்கு முன் உங்களை நீங்கள் ஏற்கனவே முனிசிபல் கவுன்சிலே டெபுட்டி மேயராக இருந்தீங்க, ஒரு விடயம் சர்ச்சைக்குரிய பிரேமராக இருந்த அதாவது வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட் உள்ளூராட்சி சபை சட்டத்திலே இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே கூறுவீர்கள். ஒரு 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 அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் வரப்போகிறது, இந்த பட்ஜெட்டில் நாங்கள் தோக்கடித்தால் இந்த அரசாங்கத்தை பிரட்டி விட முடியும், மூன்று முறை தோத்ததாக இருந்தால் பாராளுமன்றம் கலைக்கப்படும். ஆனால் முனிசிபல் கவுன்சிலை பொறுத்த மட்டிலே ரெண்டு முறை ஒரு பட்ஜெட் தோத்ததென்றால் மூன்றாம் தரம் அந்த மேயர் தானே சைன் வச்சு பாஸ் பண்ணலாம். அதாவது வேணுடா முசாமில் அவர்கள் தனக்கு விருப்பமானவற்றை எழுதி கூட பட்ஜெட்ல பாஸ் பண்ணலாம், தன் வீட்டுக்கு தார் போடுங்க கூட அவர் பாஸ் பண்ண முடியும், அவ்வளவுக்கு அதிகாரம் இந்த உள்ளூராட்சி சபையில் இருக்கிறது. ஆனால் இதை புரியாத சிலர் ஊடகங்களிலும் நாம் பார்த்தோம், என்ன ஆளுங்கட்சிக்கு இன்று மெஜாரிட்டி இருக்கிறது, எனவே மனோகணேசன் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு என்ன ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளி காட்டி ஐக்கிய தேசிய கட்சி ஆள முடியாது என்ற கருத்தினை, அதாவது தேர்தலில் தேர்தல் கமிஷனர் இந்த கட்சி வெண்டு விட்டது மேயர் அறிவி கசட் பண்ணினால் அதன் பின்பு எந்த மெஜாரிட்டியை கொண்டாவது மாற்ற முடியுமா? நோ கான்பிடன்ஸே கொண்டு மாத்தேயலாம், பட்ஜெட்ல தோக்கடிச்சு மாத்தேயலாம். இதுக்கு ஒரே வழி பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டாடும், லோக்கல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டாடும். இந்த லோக்கல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டா என்னைய பொறுத்த அளவுல ஒரு கொழும்பு மாநகர சபையை நாங்க ரோசிச்சோம்டா ஒரு 30-40 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில கவுன்சில் பேத்துரும். ஏன் இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட்ல பலர் லோக்கல் கவர்மெண்ட் இந்த உள்ளாட்சி சபையில போட்டிடுறாங்க, ஆனா இந்த ஆக்ட்ல இருக்கு அதாவது சட்டத்தின்படி கெசட்ல எலெக்ஷன் கமிஷனை கூறி முசாமில் மேயர் என்ன விட்டி எம்பியில வந்த அவள உறுப்பினர் முசாமில் எதிராக வாக்களிச்சுதான் மேயரை மாத்த முடியுமா? அப்ப அதே மாதிரி இன்னொரு சிறுபான்மை கட்சிகள் ஆளுங்கட்சியோட சேர்ந்தா மாத்த முடியுமா? ஆனா இதை ஏன் புரியாதவர்களா இருக்கிறார் முஜிபுர்? இல்ல அதுதான் இப்ப நான் நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு என்ன அது என்ன ஒரு காரணம் சொன்னா உங்களோட வாழ்க்கையிலே நீங்க ஆளுங்கட்சியில இருந்து இல்ல சரியா, அப்ப உங்களுக்கு 29 ஒரு ஆசை தானே ஆடுறதுக்கு ஒரு ஆசை 29 மனோயம் சேர்த்தா 29 ஆதான் மனோக்கு டிப்டி மேயர் கூட சரி செய்ய உண்டு அப்படி பண்ணவே இல்ல. பிரேமதாச வந்து இதெல்லாம் மிச்சம் தூரம் ரோசிச்சாரு ஒவ்வொரு இல்ல சட்டமா கொண்டு காரணம் என்னன்னு இப்ப செல்வம் ஒரு லீடருக்கு தேவையான ஒரு ஆளை போடுறாரு, போட்டா இப்ப யூஎன்பி உண்மையான இப்ப நிலைமை எடுப்போமே சஜித் குரூப் கரு குரூப் ரணில் குரூப் சொல்லி இப்ப எங்கட கவுன்சில் மீட்டிங்ல கூட பேசல அவன் சஜித் கேக்கினா மே கரு கேக்கினு தான் பேசுறான். அப்ப இப்படி பேசுக்கிட்டு போறதுக்கு இப்ப இந்த குரூப்புக்குள்ள பிரச்சனை சரி இப்ப ரத்னசிறி ராஜபக்ச வந்த நேரம் ஏன்னா அந்த கட்சிக்குள்ளதான் நோ கன்ஃபிடன்ஸ் கொண்டது சரியா, அப்ப அதெல்லாம் தலையில வச்சுதான் பிரேமதாஸ் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டார். என்ன நோ கன்ஃபிடன்ஸ் இங்கதான் ஆட்களே கொண்டாலும் கூட தலைவர் மாத்தையில மேர மாத்தையிலன்னு கொண்டாரு. இந்த வகையில நிறைவு செய்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்த
மாநகரசபை உறுப்பினர், மாகாணசபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் அதே மாதிரி அசாத் சடி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் சார்பில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.